Botticelli casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. Kachchatheevu குறித்தும் அந்த ஒப்பந்தம் குறித்தும் விரிவாக விவரிக்கிறார் செய்தியாளர் ஜெய்சங்கர். கச்சத்தீவு திரும்ப ஒப்படைக்கணும்னு தமிழக மீனவர்கள் கேட்கிற ஒரு தீவு. இது எங்க இருக்கு, இது எப்போ இலங்கை வசம் ஒப்படைக்கப்பட்டுச்சு அப்படிங்கறத பத்தி ஒரு சின்ன நினைவு குரல் தான் இப்ப நான் வந்து சொல்ல போற மொத்த தகவலுமே. கச்சத்தீவானது பாக் நீரணியில இருக்கிற ஒரு சின்ன தீவுங்க. ராமேஸ்வரத்துல இருந்து 12 கடல் மைல் தூரத்திலையும் இலங்கையில இருந்து 18 கடல் மைல் தூரத்திலையும் அமைஞ்சிருக்கிற ஒரு சின்ன தீவு. மொத்தமே 285 ஏக்கர் பரப்பளவு தான் அந்த தீவு. 1600 ஆண்டுகள்லேயே அப்போ மதுரையை ஆண்ட நாயக்கர் மன்னர்கள் வசம் அந்த தீவு இருந்திருக்கு. அதை சேதுபதி மன்னர்கள்கிட்ட அவங்க ஒப்படைக்கிறாங்க. அதன் பிறகு கடந்த 400 ஆண்டுகளுக்கு மேல சுதந்திரம் அடைகிற வர அந்த பகுதி சேதுபதி மன்னர்களுடைய வசமாக இருந்திருக்கு. ராமநாதபுரம் மாவட்டம் உருவான பிறகு அது மாவட்ட நிர்வாக கட்டுப்பாட்டுக்கு வந்திருக்கு. 1905 ஆண்டிலேயே ராமேஸ்வரத்தை சேர்ந்த மீனவர் ஒருவர் அங்க கச்சத்தீவுல அந்தோனியர் தேவாலயத்தை கட்டமைக்கிறார். ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து திருவிழாவையும் நடத்திட்டு வரார். இந்த சூழல்ல தான் 1952 ஆண்டு வாக்குல அந்த கச்சத்தீவானது தங்களுக்கு சொந்தம் அப்படின்னு ஒரு இலங்கையை பேச ஆரம்பிக்குது. இதற்கிடையில 1973 ஆண்டு இந்திய பிரதமராக இருந்த இந்திரா காந்தி இலங்கைக்கு போயிட்டு வராங்க. அதற்கு அடுத்த ஆண்டே அதாவது 1974 ஆண்டு இலங்கை அதிபராக இருந்த சிறிமாவோ பண்டாரநாயக இந்தியா வராங்க. பிரதமரும் அதிபரும் பேசுகிறாங்க. அதே ஆண்டு June 28 1974 கச்சத்தீவை இலங்கை வசம் ஒப்படைச்சு ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. அப்போது கையெழுத்திடும்போது கச்சத்தீவுக்கு தமிழக மீனவர்கள் வந்து போகலாம், வலைகளை உலர்த்தலாம், ஒவ்வொரு ஆண்டும் நடைபெறுகிற அந்தோனியர் திருவிழாவில் பங்கேற்கலாம் அப்படின்னு ஒப்பந்தத்தில் குறிப்பிடப்படுது. ஆனால் அதன் பிறகு அடுத்த 2 ஆண்டுகளாக இலங்கை மற்றும் இந்திய அதிகாரிகள் மட்டத்தில் நடந்த பேச்சுவார்த்தையில் முடிவெடுக்கப்பட்ட விஷயங்கள் ஒப்பந்தமாக மாறுது. அதன்படி கச்சத்தீவுக்கு தமிழக மீனவர்கள் யாரும் வரக்கூடாது அப்படின்னு முடிவு செய்யப்படுது. ஆனாலும் திருவிழாவுக்கு வரலாம்னு அனுமதிக்கிறாங்க. அதுவும் 1983 வரைக்கும் தான். இலங்கையில் இனக்கலவரம் தொடங்கின பிறகு 83லேருந்து 2002 ஆண்டு வரைக்கும் கச்சத்தீவில் அந்தோனியர் திருவிழா நடக்கலை. தமிழர்கள் யாரும் அந்த பகுதிக்கு போக முடியல. அதன் பிறகு தொடர்ந்து திருவிழாக்கள் இப்போ வரைக்கும் நடந்துகிட்ருக்கு, மீனவர்கள் போய்கிட்டு இருக்கிறாங்க. இந்த தீவை 1974 இலங்கை கிட்ட ஒப்படைக்கும் போது சர்வதேச விதிமுறைகள் மீறப்பட்டிருக்கு அப்படிங்கிற குற்றச்சாட்டை மீனவர்கள் தொடர்ந்து முன்வச்சிட்ருக்காங்க. அதன்படி மத்திய அரசு வசம் இருக்கிற கச்சத்தீவு தொடர்பான ஆவணங்களை மீட்கணும், உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து 1974 ஆண்டு ஒப்பந்தத்தை முறியடிக்கணும், ஜெர்மனியுடைய ஹாம்பர்க்கில் இருக்கிற கடல்சார் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து கச்சத்தீவை மீட்கணும் அப்படிங்கிற வலியுறுத்தல்கள் தொடர்ந்து முன்வைக்கப்பட்டு இருக்கு. இதில் மத்திய அரசும் தமிழக அரசும் என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்போட மீனவர்கள் காத்துட்டு இருக்காங்க. Botticelli casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers.